கார்த்தினடிக்கும் தேவ். சினிமாவில் நடிகர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அப்படியே தான் எல்லா நடிகர்களும் பயணிச்சுட்டு வராங்க. ஆனால் ஏன் அதே போல் இருக்கணும், வித்தியாசமாகவும் இருக்கலாமே அப்படின்னு தல அஜித் தனக்கான ஒரு பாதையை அமைச்சு அதில் பயணிச்சுட்டு வராரு. நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, பட ப்ரமோஷனுக்கு கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுலாம் அஜித்தோட பாலிசி. அதை பல பேர் விமர்சித்தாலும் இப்போ அவர் செய்கிறது கரெக்டு அப்படின்னு பலரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ இவர் தன்னோட 59வது படத்தில் நடிச்சுட்டு வராரு. இந்த படம் ஹிந்தியில் ஹிட்டான பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அமிதாப் பச்சன் கேரக்டரில் தான் இப்போ அஜித் தமிழில் நடிக்க போகிறாரு. ஹிந்தி படத்தை விட தமிழ் ரசிகர்களுக்காக இந்த படத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ரசிகர்கள் தீரன் படப்புகள் வினோத் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க. தலைய சமயம் அவர் காமிப்பார் அப்படின்னு தான். சமீபத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்காக அஜித் ஹைதராபாத் போயிருக்காரு. அப்போ அவரை வழியிலலாம் ரசிகர்கள் போட்டோ எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோ அஜித் கோட் ஷூட்லாம் போட்டு சும்மா ஸ்டைலாக நடந்து வரா மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்த ரசிகர்கள் ஹாலிவுட் நடிகர் ஹக் ஜாக்மேன் போல் அஜித் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோட்டோவையும் ஒப்பிட்டு பார்த்து ரசிச்சுட்டு வராங்க ரசிகர்கள். ரசிகர்களுக்கு அவர் நடித்த எல்லா படங்களுமே ஃபேவரட் தான். ஆனால் ஒரு சிலது பிடிக்காமல் இருக்கலாம், அதை சில பேர் உண்மையாகவே வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னு உண்மையாக சொல்ல போனால் அது